ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிசைனர் தமிழன். நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் வந்து 2D ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். அண்ட் அதை வந்துட்டு சும்மா எப்படி ஒரு ஒரு கமெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தான் மட்டும்தான் போட்டிருப்பேன். அதுக்கான பிளேலிஸ்ட், இன்னொன்று பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிராயிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு கொடுத்துருப்பேன். அந்த டிராயிங்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3D போகிறதுக்கு ட்ரெய்லர் மாரி, அதாவது இந்த டிராஃப்டிங்லேருந்து 3D ஸ்விட்ச் ஆக போகிறோம், அதுதான் பார்க்க போகிறோம். என்னடா இது கூட எங்களுக்கு தெரியாதா? ஒன்றும் இல்லை, இது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் 3D ஒரு ஒரு கமெண்ட்டும் போட்டிருப்பேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D டிராஃப்டிங், 3D பேசிக்ஸ், 3D மாடலிங் இருந்துச்சு. இந்த செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் போனீங்கன்னா இந்த 3D பேசிக்ஸில் போனீங்கன்னா என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ், எக்ஸ்ட்ரூட், ரெவால்வ், அந்தமாரி பேசிக்ஸ், இந்த 3D தேவையான இந்த சில பொருட்கள். அதாவது இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாம் இந்த ட்ரா டூல் இருக்கிறது, அண்டு இங்கே லைனில் ஆர்க்கு, அந்த இதுவெல்லாம் அந்த ஒரே ஒரு ஒரு இதுக்குள்ளார ட்ராப் டவுன் பாக்ஸ்க்குள்ளே அந்தமாரி செட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பேசிக்ஸில் நம்ம 3D மாடலிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம், அதில் தான் எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். அதனால் மாடலிங்லேயே இருப்போம். மாடலிங்கில் பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது. வேணாலும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதில் ட்ராப் டவுன் பாக்ஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மெஷர், இந்த இதுவெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது இருக்கும். இதுதான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த லேயர்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 2D இருக்கிறது தான் மேக்ஸிமம், 2D இருக்கிறது வந்துடும். ஒரு சில சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இது இல்லை. இந்த கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. அதனால தான் இந்த 3D ஸ்விட்ச் ஆகுது, இது முக்கியமான இதுவே. இவ்வளோதான், 3D 2Dலேருந்து 2D 3Dக்கு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான 3Dயோட கமாண்ட்ஸ் ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். அண்ட் நடுவில் ஒரு 2D இமேஜும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா 2Dல ரெண்டு மூணு தான் வரைஞ்சி காட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் போகவோ அதை நிறைய வரைஞ்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம 3Dயும் வந்துட்டோம். அண்ட் நம்ம அடுத்து சாலிட்வொர்க்ஸும் வீடியோ போட்டுவோம் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் வந்துடும், உங்களை இதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ்.